அப்பா, நீ உசுரோட இருக்கும்போது நீ கேட்டது எதையுமே வாங்கி கொடுக்க முடியல. ஏன்னா எங்கிட்ட காசு இல்லை. நீ என்னைக்கு எங்களை விட்டு பிரிஞ்சியோ மலமளமளமளன்னு எக்கச்சக்கமாக பணம் சேர்ந்து வச்சு. அதனால தான் உனக்கு பொங்கல் விட இட்லின்னு எக்கச்சக்கமாக பணச்சு வச்சிருக்கோம். நீ எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களை தப்பாக நினைக்காம வந்து சாப்பிட்டுருப்பா. உன் வாரிசு நல்லா இருக்க வேண்டாமா? நீ இருக்கிற காலத்தில் வேறு மஞ்சக்காரோடு இருந்தேன். இன்னைக்கு நம்ம பெத்த மக்கள் என்ன நல்ல அழகாக சிங்காரியாக வச்சுருக்காங்க. அப்புறம் என்ன கொனட்டுற? ஆமாப்பா, சீக்கிரம் வாப்பா. ஏன் இப்படி மரத்துக்கு மேலே அலைஞ்சிக்கிட்டே தெரியுற? இப்போ என்னப்பா உனக்கு குறை வச்சிருக்கான்? வடை பிரியமாக சாப்பிடுவா வச்சிருக்கான், பொங்கலை சட்டி சட்டியா திம்ப அதையும் குறையில்லாம வச்சிருக்கோம், இட்லியும் வச்சிருக்கோம். என்னதான் பண்ண சொல்ற? தயவு செய்து வாப்பா. சார வைக்கலன்னு கோபிச்சுட்டு இருக்கேன் பாரு. அப்பா, நல்ல நேரம் முடியறதுக்குல வந்து சாப்பிடுப்பா சொல்லுமா. ஏப்பா, உன் மனசு இன்னும் மாறலையா? நீ என்ன மனுஷன் தானே? உன் மூத்த மையன் கூப்பிடுறேன்ல, வந்து மரியாதையை தின்னுட்டு போ. இந்த வர இப்ப இந்த கால மாதிரியே சவரே குடிக்கலாம். எங்கப்ப யாருமா நடந்து என்னைக்குதான் இந்த ரூட்ல இந்த ஒரு பஸ் விட்டா வேற பஸ் வராதுன்னு எங்களுக்கு தெரியாதா? மச்சான் யார் மச்சான் லூஸ் பையங்கிட்ட என்ன பேசி என்ன டிக்கெட் எடுத்து வண்டியில இருக்கீங்க? ஏன் சாமி, எங்க மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? பஸ் ஓடும்போது துப்பாக்கி காமிச்சு டிக்கெட் எடுக்காம இறங்கிட்டீனா? இங்க பாரு, டிக்கெட் நீ மட்டும் எடுக்கறியா இல்ல அந்த குடும்பம் தனித்தனியா எடுக்கறாங்களா? அந்தந்த குடும்பமா? என்னடா சொன்ன, நரைச்சு பிறந்த நன்னாரி நார நல்லா காத்துக்க. இங்க இருக்க இந்த கூட்டம் பூரா என் பொண்டாட்டி குடும்பத்தை சேர்ந்தவங்க. இதுல இருக்க ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாருமே அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சிக்க. மொத்தம் 28 பேரு. இதுல 5 பிள்ளைய பொண்டாட்டி, 5 பொண்டாட்டியா? ஒன்னு அறிவிப்பட்டு பாத்துக்க. ஏ பாப்ல, இது என் முத பொண்டாட்டி திருமகளா? யார் 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 யார்? தீபா. இது என் ரெண்டாவது பொண்டாட்டி தங்காச்சி. எப்படியா பச்சைக்கிளி? யார் 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 யார்? இது என் மூணாவது பொண்டாட்டி திண்டுக்கல்லு திடமான. யார் 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 யார்? இது என் நாலாவது பொண்டாட்டி திருப்பாட்டி. யார் யார் யார்? இது அஞ்சாவது பொண்டாட்டியா செம்பட்டி. எங்கே குழந்தையா? அடுத்து ஆறாவது பொண்டாட்டியா? இவளை தான் கட்ட போறேன். போ மச்சான், சொல்லிட்டே இருக்க பட்டுக்கவே மாட்டேங்கிற. என் ஆம்பளை அவசரப்படுறேன் மச்சான். எங்க போறாரு? அவர் உடம்புல தெம்பு இருக்கு, எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுப்பாரு. யார் யார் சிங்கி நாயாடி? என்னையா ஓனு பீப்பா மாதிரி இருக்கு? ஓங்கனுக்கு பீப்பாடா, ஏங்கனுக்கு அம்புடு பாப்பா. ஆமா, எல்லாரும் எங்கேயா போறீங்க? அப்படி காலு சாமியா, அப்படி காலு. என் மாமியா இருக்கல சாமி, என் மாமியா அது அவங்க ஆத்தா. அதுக்கு 29 பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. என் செல்போன்ல எஸ்எம்எஸ் வந்திருக்கு சாமி. அந்த பயபுள்ளைக்கு எல்லாருமா போய் தேன தொட்டு சேனை வைக்கிறக்காக காரியாபட்டிக்கு வலியனு போந்திருக்கேன். ஐயோ, 29 குழந்தையா? உனக்கு எத்தனை குழந்தை? எனக்கு ஒரு பொண்டாட்டிக்கு 4 மணி, 5 பொண்டாட்டிக்கு கணக்கு போட்டுருக்கேன். ஐநாங் 20 ஒன்னனுக்கு 8-8 மணி கணக்கு போட்டு 20 வாய பிழைக்கிறேன் சாமி. என்ன கொஞ்ச நாளா என் மாமியா மாமனார ஓவர் டாக் பண்ண மதுரைங்கிற என் பேர மாத்திக்கிறேன் சாமி. புள்ள பக்கி குடுக்கதுல என் மச்சான் நடிச்சுக்க அழில சாமி.
மேற்கொண்டு பரவாயில்லையே, புத்திசாலியா இருக்கீங்களே. திரும்ப முடியல. கவுன்சிலிங்னா என்னன்னு நேக்கு தெரியும் சார். மார்க்க பார்த்து கொடுக்க மாட்டேன், மணியை பார்த்து தான் கொடுப்பேன்னு. மாமி, உங்கள மாதிரி எல்லாரும் நினைச்சா எங்களுக்கு பிரச்சனையே இல்ல. சீட் கன்ஃபார்ம். தெரியும் சார். நெக்ஸ்ட். கவுன்சிலிங் உனக்கும் சர்டிபிகேட் இல்ல, உன் அப்பனுக்கு தான். முதல்ல உன் அப்பனை வர சொல்லு. வணக்கம்யா, நான் தான் பெரியசாமியோட அப்பா. வெளியாரும்னாங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்க? விவசாயம் தாங்க. விவசாயம் பண்றேன். ரெண்டு ஏக்கர்ல தாங்க. ரெண்டு ஏக்கர்லயா? அதையும் ஒத்திக்கு வாங்கி தான் விவசாயம் பண்றேன். வணக்கம் வாத்தியார் ஐயா. இங்க என்னமோ கவுன்சிலிங் நடக்குதுன்னு சொன்னாங்க, என்ன நடக்குதுன்னே புரியல. அப்புறம் வீட்டுல இப்படி பொண்டாட்டி பொண்ணெல்லாம் சௌக்கியமா? என்ன அங்க பாக்குறீங்க? எல்லாம் நல்லா உங்களுக்கு என்ன? நமக்கு சொந்த ஊர் பள்ளப்பட்டிங்க. ஒரு 100 ஏக்கர் நிலம் இருக்குது, 10-15 தென்னந்தோப்பு இருக்குது. எல்லாமே ஒயின் ஷாப்ல சம்பாரிச்சதுங்க. பணத்துக்கு ஒண்ணும் பஞ்சம் இல்லைங்க. அதுக்காக உங்களை எல்லாம் காலேஜ்ல சேர்த்துக்க முடியாது. இனிமே நான் என்னத்தை படிச்சு என்னத்தை கிழிக்க போறேன்? நம்ம பையன இன்ஜினியரிங் காலேஜ் சேர்க்கலாம்னு. நம்ம பையன்? என் பையனங்க. குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிட்டு போட்டுக்கு. ஏன நல்ல தம்பி, பெருசா வாடா வாத்தியார் ஐயா. அவளை பாக்கணுமா? வா 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 வாடா ராஜா. இவன் தான் வாத்தியார் ஐயா. நாம் என் பையன். சர்டிபிகேட்ஸ். தம்பி கோமா இருக்க. பின்ன என்ன சார், படிச்சு என்ன சார் பண்ண போற? பெசாம எங்க அப்பாவோட ஒயின் ஷாப்பே பாத்துக்கிறேன்னு சொல்ற, சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. வைன் ஷாப் நீ பாத்துக்கறியா? அத கவர்மெண்டே பாத்துக்கறாங்க தம்பி. オリジナル சர்க்கு தான கவர்மெண்ட் பாத்துக்குது. டூப்ளிகேட் சர்க்கு எங்க அப்பா தான பாத்துக்கறாரு. அதையே நான் செய்றேனா கேட்க மாட்டேங்கறாரு. டேய் மவனே, பணம் மட்டும் இருந்தா போதாதுடா, கூட படிப்பு இருந்தா நாலு பைய உன்னை மதிப்பான். உன் பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி இருந்தா எவ்வளவு கௌரவமா இருக்கும். ஆமா தம்பி, ஒரு 4 வருஷம் காலேஜுக்கு வந்துட்டு போனீனா டிகிரி சர்டிபிகேட் வீடு தேடி வரும். 4 வருஷமா? 4 வருஷம்னா நம்மளால முடியாது. அப்பா ஒரு வருஷமா மாத்த சொல்லுங்க பாத்தா. வாத்தியார் மாத்துவாரா? ரொம்ப நல்லவரா. 4 வருஷம் படிச்சா அவன, இது கவர்மெண்ட் ரூல். அப்படியா? அப்ப உங்களுக்கு என்ன, அவனுக்கு என்ன 2 வருஷம் ஆகிடுங்க. ஐயோ, அது நடக்காதயா. நாங்களும் கவர்மெண்ட் போட்ட எத்தனை ரூல்ஸ் எல்லாம் மாத்திட்டோம், ஆனா இது மட்டும் மாத்த முடியல. டேய் மவனே, பாவண்டா பெரிய வாத்தியார் கெஞ்சறாருல, நீ ஏன் இத படிக்கிற இடமா நினைக்கிற? நீ பொண்ணுங்களை சைட் அடிக்கிறதுக்கு பார்க், கோயில், தோட்டம், துறவு அலைவல்ல அந்த மாதிரி இடமா நினைச்சுக்க. இங்கேயும் அழகான பொண்ணுங்களா படிக்கிறாங்களா? படிக்கிறாங்களா? ஆமாண்டா. ஏங்க படிக்கிறாங்கல்ல? படிக்கிறாங்க. உனக்கு அலைச்சல் மிச்சமாடா மவனே, எல்லா ஃபிகரும் ஒரே இடத்துல இருக்குல்ல. அப்படியாப்பா? அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் இங்கேயே படிக்கிறப்பா? அதான் பார்த்தேன், என் பிள்ளையாச்ச. அப்புறம் என்ன, என் மகனுக்கு ஒரு சீட்டை போட்டு கொடுங்க. எந்த சீட்டு? ஏதோ கெமிக்கல்ல இன்ஜினியரிங். அவன் அதை படிச்சா பின்னாடி நம்ம தொழிலுக்கு ஒத்தாசையா இருக்கணும். என் சம்சாரம் தான் சொல்லி அமிச்சா.
அப்பதான் பையனுக்கு எதோட எதை மிக்ஸ் பண்ணா சரக்குல அதிகமா கிக் இருக்கும் அவனும் தெரிஞ்சுப்பான். நாளைக்கே விஞ்ஞான ரீதிய பிசினஸ் டெவலப் பண்ண ஒத்தாசையா இருக்கும்ல. அதுக்குதான் சாரி சார், கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல சீட்டு ஃபுல் ஆயிடுச்சே சார். அட ஃபுல் ஆனா அதை பிளாக்ல கொடுங்க. தம்பி வேற மார்க் ரொம்ப கம்மியா வாங்கியிருக்கு. என்னது? அதனாலதான் 2 லட்சம் ரூபாய் கையோட கொண்டு வந்திருக்க. உங்களை நான் தனியா கவனிச்சுக்கிறேன் பையனுக்கு சீட்டு கன்ஃபார்ம். இருக்கட்டும். துணி எடுக்க வந்திருக்கீங்களா? ஆமா, கூட்டத்துக்கே துணி எடுக்க வந்திருக்கீங்க. உங்க சாதி சரத்துக்குள்ள ஏதாவது திருவிழாவா? யாப்புல சப்பத்தி எதுக்கு வந்திருக்கும்னு சொல்லுப்ல சாமியா. கண்டுபிடிச்சது அதனால உனக்கு தெரியல எங்களுக்கு தெரியல. அது கடந்து போ சாமி. யாப்ல செம்பட்டி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? எனக்கு வண்ணத்தை பிடிச்சிருக்கு. அடக்கு இருக்கு சிருக்கு மேல ராத்திரில பேசல பகல்ல பேசிக்கிட்டு இருக்க. நீங்க துணி மணில என்ன கலர் பிடிச்சா பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படியா பேசுவ? நான் என்ன துணி மணில அம்மா அலையறேன்? முதல்ல ஆண்டி பட்டிக்கு உசுல பட்டிக்கு எடுத்து கொடு மச்சான். ரெண்டு ஊருக்கு துணி எடுக்க வந்திருக்கீங்களா? ஐயா ஐயா, இது கொங்கா சாமி அவள இருக்க. ஆண்டி பட்டி உசுல பட்டிங்கிறது மாமனு மச்சான் சாமி. அது எப்ப ஊரு பேரை பேரா வச்சிருக்கீங்க? எந்தெந்த ஊர்ல பிறக்கறமோ அந்தந்த ஊரை பேரா வச்சிருவோம் சாமி. லுச்சா தனமா பேசாம போய் துணி மணி எடுத்து போட்டு குறைங்கிறாம சாமி. ஏன்பட்ட பேர் இவனுக்கு எப்படி தெரியும்? உன் பேரு அதானா சாமி? இது ஓகே அப்பா. இது எவ்வளவு சாமி? 60 ரூபாய். 60 ரூபாயா? எல்லாம் சேர்ந்து துப்புறீங்க? இப்படி மத்தமான துணி எடுத்து போட்டா மாப்பிள்ளைக்கு பிடிக்காதுல்ல? அது சொல்ல வேண்டியது கடைக்குள்ள வந்ததுல வியாபாரமே போச்சடா. ஒரு சேலை எடுத்து அதுல மிச்சம் சாமி அதை என்ன நாங்க பெரியபடி தர பல்ல வாங்கி சாமி. நீ யாரே சொத்துக்காரனடா? உன்னை என்ன எங்கயுமே பார்த்ததில்ல. படுத்து குறா. யாப்ல செம்பட்டி, இந்த லூச்சு பாய் யாரோ நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. நாங்க ஏத்த கடைக்கு போறோம். எது ஏத்த கடைக்கு போறீங்களா? அந்த கடை எங்கடா தான்டா? காசு போற ஆளு செம்பட்டி, புரியதுக்கு மூஞ்சில போ. யாரே நம்ம ஆ நம்ம மாப்பிள்ள, நம்ம ஜாதகத்தை ஓட்டிட்டாங்கடா.
ஒண்ணாகாது எல்லாரையும் உபதி அளி போடுங்க. அது சுண்ணாம்பல சாமி உபதி சாமி. Hey boys, move. இந்த காலேஜ் கேம்பஸ்க்குள்ள உங்களுக்கு என்ன வேலை சாமி? இன்னிலிருந்து எங்க பிள்ளை காலேஜ்ல போய் படிக்க போய் சாமி, அதுக்காண்டி என் குலசாமி எல்லாம் கும்பிட்டு உபதி அடிச்சு துப்பாக்கி சுடு நடத்தி வழி அனுப்ப வந்திருக்கு சாமி. மத்தியானங்க வீட்டுல விருந்து வச்சிருக்க குடும்பத்தோட வந்து சாப்பிட்டு போங்க சாமி. இது வீடா காலேஜ்? அது சாமி, நாங்க எங்க அடுப்ப தோக்கிறோமோ அந்த இடம் போறாங்க வீடு சாமி. எங்கட பட்டா கேட்க மாட்டாங்க, இடத்து வரை கேட்க மாட்டாங்க. You bloody stupid idiot, what the hell you are talking? யா புள்ள சாமி, நம்ம பாத்து பாத்து நம்மள மாதிரி கத்துது. யோ, இப்ப நான் பேசுறது இங்கிலீஷா? யாப்ல என்ன சாமி, நம்ம கிட்ட இங்கிலீஷ் பேசுது? அதானே, தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தமிழ்ல பேசாம எனக்கு இங்கிலீஷ்ல பேசுற சாமி, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கூட பேசாமே சாமி. எங்கிட்ட இங்கிலீஷ் பேசுறது சாதாரண இல்ல சாமி. இங்க எம்பி எம்எல்ஏ மினிஸ்டர் கலெக்டர் பசங்க எல்லாம் படிக்கிற காலேஜ், அவங்க கூட இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிது கிடையாது. அவங்களுக்கு வெக்கமான சூடு சொல்ல தரபோட்டு முடிச்சு எங்களுக்கு எப்பவும் திறந்த வழியா சாமி, அதனால பிரியா சந்தோஷமா பேசாங்க. அது போக எல்லா இன்சபடி எங்கள்கிட்ட இருக்கு சாமி. எங்கள மாதிரி உலகத்துல யாருமே சந்தோஷமா இருக்கல சாமி. ஒழுங்கா மரியாதை நீங்க கேம்பஸ் விட்டு வெளியே போனதா உங்க பையன் காலேஜுக்குள்ள போவான். என்ன சாமி, எங்க பிள்ளை உள்ள படிக்க போயிட்டு நாங்க இருக்கு இங்க இருக்கணும். இப்பயே நாங்க எல்லாரும் வெளியே போறோம் சாமி. போ சாமி, உள்ள போ சாமி, போ. அதான் நீ ஆத்திரம் சாப்பிடுறா சொல்ல வேண்டாங்க. திருந்தல் வேலி அல்வாடா, வாழைப்பழத்தை வாயில வச்சா விசுக்குன்னு போகுமே, அந்த மாதிரி உள்ள போயிடும்டா. வாய தொடடா. பாருங்க சார், நல்லா பாருங்க சார். டேய் பாருடா. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்டா போ. இப்படி ஃபாஸ்டா போன எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? சரி சார், ஸ்லோ ஸ்லோ. மல்லிகா, இனிமேல் தான் கவிதை சொல்ல போறேன். சொல்லுங்க. மல்லிகா மல்லிகா என்ன கட்டிக்கோ, மல்லிகைப்பூ வாங்கித்தரேன், புள்ள பத்துக்கோ. ஜெமினி கணேச சாவுத்திரி மாதிரி என்ஜாய் பண்ணிருக்கீங்க. கருமம் கருமம், இந்த கருமத்தை வேற எங்கேயாவது போய் பண்ண வேண்டியதானே? அது வேற ஒண்ணும் இல்ல சார், நீங்க ரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேப் கிடைச்சது, அது மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சதா. ஓ, கேப் கிடைச்சா ஏ ரூம்ல என்ன வேணாலும் பண்ணுவியா? சாரி சார், ஃபார்வர்ட் பண்றா. ரிமோட் உங்க கையில இருக்கு. ஃபார்வர்ட். அந்த சாரி நல்லா இருக்கு. சாரி. முட்டைக்கூசு முள்ளங்கி முசலுக்கு போறதா எனக்கு போறாங்க. ஆனா உன் பயலுக்கு அந்த முசல போட மாட்டாங்க. என்ன செத்து
பெருமையா சொல்லிருக்கேன். வாரத்துக்கு ஒரு நாள் சிக்கன் மட்டன் போடுறோம். என் பிள்ளைக்கு காட கவுதாரி காக்காயெல்லாம் சுட்டு போட்டாதான் பிள்ளைக்கு உடம்பு தெரியும், நல்லா பாடி போறோம். அதுக்காக காலேஜே நேரம் அடிக்கிறதா? உங்க கேன்டீன் சாப்பாடு அதை விட நாருதுன்னு எல்லா பிள்ளைகளும் என் பிள்ளைக்கு நீ போட்டு கொடுத்துறாங்க சாமியா. முதல்ல அதை சரி பண்ணி சாமியா. பண்றேன் பண்றேன்டா, கிளியர் பண்றேன். பண்ணுங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத, ஒப்பே ஒரு நாளைக்கு பாம்பு பள்ளி பாச்சா எறும்பு வரைக்கும் அடிச்சு போட்டு வைக்கிறேன். நீ மட்டும் நல்லா பாடி சாமி போ.